இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்ப்னெயிலில் பார்த்தது போல் ஒரு பேராபத்தான விஷயத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ மே மாதத்தில், மே மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடந்தது. அன்றைய தினம் சந்திர கிரகணம் நடக்கும்போது சித்ரா பௌர்ணமி, புத்த பூர்ணிமா, வெள்ளிக்கிழமை இது எல்லாமே வந்தது. அதனால் இந்த சந்திர கிரகணம் மிக மிக முக்கியமாக கிரகணமாக பார்க்கப்படுது. ஸோ சந்திர கிரகணம் முடிந்தாலும் சந்திர கிரகணத்தினாலே ஏற்பட்ட பாதிப்பு குறையில்லை என்பதற்கேற்ப இப்போ சுக்கர பயிற்சியானது இந்த மே மாதத்தில் இந்த சந்திர கிரகணத்தினால் நடந்திருக்கு. ஸோ பேராபத்தாக நடந்த இந்த சந்திர கிரகணத்தில் இந்த பயிற்சி காரணம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இனி அதிகப்படியான பிரச்சனை இருக்க போது. அதுவும் பண விஷயத்தில் மூதேவி பிடிக்கிற மாதிரி பிரச்சனை இருக்க போது. அதிகமாக இனி கவனமாக இருக்க வேண்டிய அந்த மூன்று ராசிக்காரங்க யார், அந்த மூன்று ராசிக்காரங்க பண விஷயத்தில் எந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவரும் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வீடியோ. ஏன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொருவரும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணப்பிரச்சனை இருந்ததுன்னா அதை சமாளிப்பதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இனி கவனமாக இருக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சி தான் இப்போ நடக்க போகுது. இந்த சுக்கர பயிற்சி காரணமாக மே 30 வரையும் இந்த மூன்று ராசிக்காரங்க பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த மூன்று ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்கள் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நவ கிரகங்களில் சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகு, ஆடம்பரம், செல்வம், செழிப்பு ஆகியவற்றுக்கு காரணியாக கருதப்படுறாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் சிறப்பான நிலையில் இருந்தால் தான் அந்த நபருடைய கையில் எப்பயுமே செல்வம் அதிகம் புரளும். அதுவே மோசமான நிலையில் இருந்தானா இருக்கக்கூடிய பணம் எல்லாமே கரைந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைத்திருவார். இப்படிப்பட்ட சுக்கரன் இப்போ மே மாதம் மாறியிருக்கிறாரு. அவருடைய இந்த மாற்றம் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பண விஷயத்தில் இனி கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பயிற்சியினால் கடக ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்கள் கவனமாக இருக்கணும். ஸோ கடக ராசிக்காரங்க, உங்களுக்கு 12வது வீட்டில் இந்த சுக்கரன் இப்போ அமர்ந்திருக்கிறாரு. இதனால் இனி வரக்கூடிய நாட்கள் கடக ராசிக்காரங்க இரட்டை மனநிலையோடு இருப்பீங்க. இந்த மாதிரியான மனநிலையோடு இருக்கும்போது பொருளாதார ரீதியாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. தேவையில்லாத செலவுகள் இனி நிறைய அதிகரிக்கும். நிதிநிலை மோசமாக பாதிக்கக்கூடும், மனநிலை மோசமாக பாதிக்கக்கூடும். ஸோ இந்த மாதிரியான பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் நடந்துக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். என்ன நடந்துக்கணும்னா செலவுகளை பார்த்து ஹேண்டில் பண்ணும். ஸோ உங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு நீங்கள் செலவுகள் வந்து பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த செலவுகள் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாகிட்டே போயிடும். அப்போ அதிகமாகிட்டே போகும்போது பணம் குறைய ஆரம்பிக்கும் போது அப்போ உங்களுடைய அந்த செலவை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும். அப்போ மனநிலைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் ரொம்ப பாதிப்பாகும். அதனால் நிதிநிலை, மனநிலை இதையெல்லாம் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறது தான் இந்த டைம் நல்லது. ஸோ கடகராசிக்காரங்க, உங்களுக்கு லாபம் வருது அப்படிங்கிறதுக்காக பணத்தை இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்ண வேண்டாம். ரொம்ப 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 இனி கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கடக ராசி தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க, உங்களுக்கு 8வது வீட்டில் இந்த சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசிகளுக்கு திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு வரப்போகுது. இந்த மாதிரியான பிரச்சனை வாய்ப்பு இருக்கிறத சமாளிப்பதற்கு நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். ஸோ காதல் பொறுத்த வரைக்கும், காதல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் காதலில் அவசரமாக பேசக்கூடாது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவசரமாக முடிவெடுக்கக்கூடாது. இந்த மாதிரி அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருங்க.
காதலிப்பவர்கள்லாம் உங்கள் வீட்டில் இப்போ காதலை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. காதலர் திருமணம் செய்து கொள்ள திட்டமிடுறதெல்லாம் இப்போ நீங்கள் தள்ளி வைத்துக்குங்க. இந்த மே மாதம் எந்த திட்டம் பண்ணாலும் அது உங்களுக்கு ஃப்ளாப் ஆயிரும். இந்த டைமில் அதிக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால தான் நீங்கள் எந்த ஒரு திட்டமிடலும் பண்ணாதீங்க என்று சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை துணையோடு கூட வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அப்படி ஈடுபடுறதுனால என்ன உங்களுக்கு கிடைக்கும், எதை நீங்கள் சாதிக்க போகிறீங்க, அதனால் வாக்குவாதத்தில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். இந்த டைம் வாதத்தை பெரிதாக விடாமல் அமைதியோடு இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உறவில் நிறைய பிரிவு ஏற்படும். அந்த பிரிவு உங்களுடைய மனசை ரொம்ப பாதிக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சகராசிக்காரங்க கூட பெரிய பெரிய முதலீடுகள் செய்வதையும் தவிர்த்துக்குங்க. இப்போ வியாபாரத்தில் முதலீடு வருவதே சந்தேகம். இந்த டைமில் பெரிய முதலீடுகள் செய்து அதில் லாபம் வரலைன்னா பெருத்த நஷ்டமாயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன், வியாபாரம் செய்கிறவங்க எந்த ஒரு முதலீடையும் செய்ய வேண்டாம். இப்போ நீங்கள் தவிர்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ விருச்சகராசிக்காரங்க இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கடைசியாக எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா, மகரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு தான். ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு 6வது வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு. இதன் காரணமாக இந்த மாதிரியான டைமில் மகர ராசிக்காரங்க இனி ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, சுக்கரனோடு செவ்வாயும் இணைந்திருக்கிறது தான். ஸோ செவ்வாயை பற்றி சொல்லணுன்னா, செவ்வாய் பிரச்சனை தருபவர். ஸோ சுக்கரன் 6வது வீட்டில் இருக்கிறது பிரச்சனை. ஸோ 6வது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனோடு பிரச்சனை தரக்கூடிய செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய டைமில் உடல் ரீதியாக பெருமளவு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இனி மகர ராசிக்காரங்க உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சிறந்த கவனம் இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த எச்சரிக்கை மே 30 வரையுமே இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனைகள் சின்னதாக இருக்கும் போதே அதை டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கிறதா, இல்லைனா ஆரோக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்கனாலும் உங்கள் உடலுக்கு அது தீவிரமாக பரவிடுமா. ஸோ மருத்துவ செலவுகள்லாம் அப்போ அதிகமாயிருமா. அதனால் ஆரம்பத்திலே சரி பண்ணிக்கிறது நல்லது என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை நிறைய வரும். அந்த மாதிரி செலவுகளை சமாளிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த செலவு ஒரு கட்டத்தில் பணப்பிரச்சனையை பயங்கரமாக சந்திக்க வைத்துரும். அதனால் பணப்பிரச்சனையை சந்திக்காமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் உஷாராக கவனமாக இருந்துக்குங்க. ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே விழிப்புணர்வோடு செயல்படணும். ஸோ சுக்கரனுடைய இந்த மாற்றத்தினால இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தான் இனி வரக்கூடிய நாட்கள் கவனமாக இருக்கணும் என்று பண விஷயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடையாதான்னு கேட்டிங்கன்னா, மற்ற ராசிக்காரங்களுக்கு பெருமளவும் கிடையாது, இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தான் நிறைய இருக்குது. ஸோ சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 2 ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசியில் நுழைந்திருக்கிறாரு. ஸோ மிதுன ராசியானது நட்புறவு கொண்ட புதனுடைய ராசியாகும். இந்த மிதுன ராசியில் புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கரன் மே 30 வரையும் இருந்து பின் கடகராசிக்கு நுழைவார். ஆக மொத்தம் 30 வரையும் பண விஷயத்தில் இனி இந்த 3 ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மிதுன ராசியில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்பட்டாலும், பர்டிகுலராக இந்த 3 ராசிக்காரங்களுக்கு நிறைய பணப்பிரச்சனைகளை சந்திப்பதோடு திருமண வாழ்விலும் பிரச்சனைகள் மற்றும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு. அதனால தான் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த முக்கியமான தகவல்களை உங்கள் ராசிகளுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த 3 ராசிக்காரங்க நீங்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய இந்த மே 30 வரையும் கவனமாக இருந்துக்குங்க. இந்த தகவல்களை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க இந்த 3 ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்களும் என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்களும் வந்து அவங்க ராசி இருந்ததுன்னா தெரிஞ்சு கவனமாக இருக்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர் யாராக நீங்கள் இருந்தாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இனி நான் போடுற அப்படின்னு எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களுக்கு
உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுங்கிற பட்டனை ஆல் அப்படிங்கிறத ப்ரெஷ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுறதில்ல, தயவுசெய்து அதை பண்ணிடுங்க. வேறொரு புதிய தாள் கூட மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.